Hello everyone, welcome to Emmy Rainbow Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அமர்க்கலமான அம்பாசமுத்திரம் குஸ்கா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குஸ்கா பண்றதுக்கு என்ன வேணும்னு பார்க்கலாம். அதாவது ஒரு கிலோ நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். சீர சம்பா ரைஸ் அங்கே போடுவாங்க, ஆனால் நான் பாஸ்மதியில் இன்னைக்கு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். 2 கையளவு புதினா, 3 கையளவு கொத்தமல்லியே தலை, 4 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து, 1 லெமன், 5 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் மிடில் சைஸ் 5 ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், ஏலக்காய் 10 எடுத்திருக்கேன், கிராம்பு 15 எடுத்திருக்கேன். ஏன்னா என்னோட ஏலக்காய் ரொம்ப சின்னது, அதனால 10 எடுத்திருக்கேன். நீங்க பெருசா இருந்தால் 6 போதும். 2 பிரிஞ்சி இலை, பட்டை 2, 1 ஜாதிக்காய் சின்ன ஜாதி பத்திரி எடுத்திருக்கேன், 2 அன்னாச்சி பூ, கல்பாசி 1 சின்ன ஆள்காட்டி விரல் சைஸ், 100 ml எண்ணெய் எடுத்திருக்கேன், ரிஃபைண்ட் ஆயில், 200 ml நெய் எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு. வாங்க இது எப்படி செய்யலாம். இப்போ மொதல் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகும் போதே கீ எடுக்கணும். இப்போ எல்லா ஸ்பைசஸையும் போட்டுக்கலாம், கிராம்பு, பட்டை, ஏலக்காய். எல்லாத்தையும் போட்டாச்சு, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை இப்போ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா வெந்துருச்சு பாருங்க, ப்ரௌன் கலரில் வந்திருக்கு ஆனியன். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து 4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோம் இல்லையா, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது 1 கப் அரிசி எடுத்தீங்கன்னா 2 கப் தண்ணி எடுக்கணும், அது பார்த்துக்கோங்க. நீங்க வந்து இந்த 1 கிலோ அரிசினாலும் ஒரு இதில் வந்து அளந்துக்கோங்க, அளந்துட்டு அதே பாத்திரத்தில் வந்து தண்ணியும் அளந்துக்கோங்க 2 தடவையா. இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா, இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் ஆட் பண்ணணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க கீழே இருந்து. இப்போ இருந்து நீங்க ஃப்ளேம் வந்து லோ தான் வச்சுக்கணும், கம்மியான ஃப்ளேம்ல வச்சுக்கணும். இப்போ கடைசியா மேலே லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். நல்லா சிம்ல வச்சு மூடி வச்சுக்கோங்க, மூடி அதுலயே நல்லா குக் ஆகும். இப்போ நல்லா மூடி வச்சுக்கோங்க. சாப்பாடு நல்லா குக் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டு தம் கொஞ்சம் 1-5 நிமிஷம் தமுக்கு விடலாம். நல்லா பரப்பி விட்டுக்கோங்க, நெய்யை பரப்பி விட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிடுங்க. பழையது சொன்ன மாதிரி இப்போ தம்முக்கு வந்து ஒரு பெரிய ஹெவியான ஆப்ஜெக்ட், நான் வந்து குக்கருக்கு மேலே நல்லா ஹெவி குக்கரை கவுத்தி வச்சுருக்கேன்.
இப்போ கவுத்துனீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் அது ரெடி. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. செக் பண்ணணும், பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளுடைய அமர்க்கலமான குஸ்கா தயாராகும். குஸ்காவுக்கு நான் சரியான காம்பினேஷன் என்னென்னா, நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு எப்படி காம்பினேஷன் சாப்பிடணும்னு தெரியாது. சரியான காம்பினேஷன் ஃபார் குஸ்கா வந்து குர்மா தான், மட்டன் குர்மா. கராச்சி ஸ்டைலில் செஞ்சுருக்கோம் மட்டன் குர்மா. அப்புறம் சிக்கன் 65, ஆனியன் ராய்த்தா. இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு என்னுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள், கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா வரும். எப்போயுமே ஒரு சாப்பாடு கூட ஒரு ஸ்வீட்லன்னா எப்படி, ஸோ ஒரு கேசரி செய்யணும். செராமிக் டிஷ்ஷஸ்லையும் சர்வ் பண்ணலாம், வாழை இலையிலையும் பாரம்பரியமாக பரிமாறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.